ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. உங்களில் நிறைய பேர் ஒரு அக்சசரியை பற்றி கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட கார் மேபி ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு என்ட்ரி லெவல் காராக இருக்கலாம். அதில் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து வர்றது கிடையாது, நம்மளோட இன்ஃபோடைன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும். அதை ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்து அதுக்கு இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்டேரிங் அமௌண்ட் கண்ட்ரோலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட காரு பேஸ் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபீச்சர் இல்லை, பட் நம்மளோட காரில் மிட் வேரியண்ட்லேயோ இல்லை டாப் வேரியண்ட்லேயோ நமக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னா, அந்த மாதிரியான கார்ஸுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கிட்டு வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த ஃப்ரேம் என்ன அப்படின்னா, டாட்டாவோட நெக்ஸானோட ஒரு ஃப்ரேம் தான் இது. ஓகே, இதில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு வயர் வருது, ஜஸ்ட் ஒரே ஒரு கனெக்டர் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காரில் அந்த ஃபீச்சர் இருக்குது, பட் பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால அதை வந்து டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அப்போது இந்த கனெக்டரை ப்ளக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்கள் ஸ்டேரிங்க்கு ஒரு சாக்கெட் வந்து வந்திருக்கும். அதில் டைரெக்டாக இதில் ப்ளக் பண்ணி இதில் இருக்கிற இந்த பட்டன்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்லி திங், அதில் இருக்கிற அந்த டம்மி இந்த ஷேப்பில் இருக்கிற அந்த பேனலை கலட்டிட்டு இந்த பேனலை அப்படியே மாட்டிக்கலாம். எந்த சேஞ்சும் இல்லாமல் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்து உங்களோட காரில் எனேபிள் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால காரோட வாரண்டியில் ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவுமே வந்து இதில் நம்ம கட் பண்ணி பண்ணலை. அதனால் கண்டிப்பாக உங்களோட வாரண்டிக்கு, காரோட வாரண்டிக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது எல்லா காருக்கும் இந்த மாதிரி கிட்டு அவைலபிளாக மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஆக்சுவலாக இப்போ க்ரெட்டா அவைலபிளாக இருக்குது, இந்த நெக்ஸானுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விஃப்ட்டுக்கு இருக்குது. இது மாதிரி ஒரு அஞ்சாறு காருக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரியா? ரைட். இப்போ என்னோட காரில், என்னோட கார் வந்து ஒரு என்ட்ரி லெவல் காரு, அப்போது என்னோட காரோட டாப் எண்டில் கூட அந்த ஃபீச்சர் கிடையாது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒன்று மார்க்கெட்டில் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பட் எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது, அதனால தான் இதை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் தான். இது நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டாக வந்து பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கையில் எடுத்தே வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டாக வந்து பட்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து ஐ திங்க் இது வந்து கால்ஸுக்கும், இது வந்து உங்களோட இன்ஃபோடைன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இருக்கிற பட்டன். இந்த ரெண்டு பட்டன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பட்டனுமே வந்து இன்பில்டாக பேட்டரியோடு வருது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதிலே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கனெக்டர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட ஸ்டேரிங்கில் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அதை அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன். இதுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் கண்டெய்னர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இப்படி நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு டபுள் சைடு டேப் வந்து அதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறமா ஒரு 3M டேப்புமே வந்து உங்களுக்கு இதில் வருது. ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டேரிங்கில் இதை நம்ம லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அதை ஒட்டிக்கணும். சரியா? ஸோ ஒட்டிட்டு இதை நம்மளோட இன்ஃபோடைன்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாம். அதாவது ட்ராக் மார்க்கத்தை வைக்கலாம், வால்யூம் கம்மி பண்ண வைக்கலாம், கால் அட்டன் பண்ண வைக்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டிவைஸ் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட இந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸோட இதை கனெக்ட் பண்ணோம். ஸோ இன்னொன்று முக்கியமானது, இது வந்து ஒன்லி ஆண்ட்ராய்ட் டிவைஸோட மட்டும்தான் வந்து இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை வந்து காருக்கு உள்ள இன்ஃபோடைன்மெண்ட்டை கலெக்டி உள்ள அந்த வயரோட இதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதோட இது கம்யூனிகேட் பண்ணும். இது உங்களோட அந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸோட உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். அப்படி ஆகும்போது டைரெக்டாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்கள் காரில்
அந்த ஃபீச்சரே டாப் அண்டில் கூட இல்லை அப்படிங்கிற போது இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் போயாகணும். சரியா, இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் ஆன்லைனில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, ஐ திங்க் 2200 இல்லை 2250, நியர்லி 2500 வச்சுக்கலாமே. அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இங்கே கார்சன்ஸ்க்கு வந்தாலும் இந்த அக்சசரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க, அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு ஐ திங்க் லேபர் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, இப்போ இது என்ன பண்ணலாம், இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம காரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம காரில் இந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. நம்ம எடுத்தது என்னவோ 2010 இல்லையா, ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் வர்றது கிடையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி தான் போய் ஆகணும். இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த ஸ்டேரிங் மவுண்ட்டு அந்த கண்ட்ரோல் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த டிவைஸோடையும் கனெக்ட் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் இங்கே வால்யூம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? இப்போ நான் ட்ராக் வந்து நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ராக் போட்டேன், ட்ராக் 2 of 2 வந்துருச்சு. ப்ரீவியஸ் ட்ராக் போடுறேன், 1 போடுறேன், 1 of 2 வந்துருச்சு. ரைட், அப்போது இந்த மாதிரி இந்த ரெண்டும் வந்து வயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவர்லேருந்து இப்படி நீங்கள் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு கனெக்டரோட இந்த இது இருக்கு இல்லையா, உங்களோட காரில் இருக்கிற ஏதோ ஒரு யூஎஸ்பி சார்ஜர்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி சார்ஜ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. சார்ஜ் போட்டுட்டு எடுத்துட்டு மறுபடியும் இதே கேஸ்க்குள்ளே இப்படி வச்சிங்கன்னா இப்படி லாக் ஆகிக்கும். அதே மாதிரியே இந்த காலோட கண்ட்ரோல்ஸையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த கனெக்டரில் சார்ஜ் போட்டு அதை தனியாக எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்டாக இருக்குது. இப்படி ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இப்படி இருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் நமக்கு ஓகே அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த பேடில் ஹோல் போட்டு இதை உள்ளேயே இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போது இது மேலே இந்த சர்ஃபேஸுக்கே வந்து அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ளஷ் ஆயிரும், வெளியில் எதுவும் ப்ரொஜெக்டான மாதிரி இருக்காது. நீங்கள் ஈஸியாக அதை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி ஸ்லைட்டாக ஒரு பின் அளவுக்கு இங்கே ஒரு கேப் விட்டுருவாங்க, நீங்கள் வெளியில் எடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு எப்படி ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக வேறு ஏதாவது அக்சஸரி இந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலுக்கு இருக்கிறது உங்களுக்கு இன்கேஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட மிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.